எனக்கே தெரியல கதெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கெல்லாம் கிடையாது சரிங்களா. ஆனால் விக்ரமுக்காக பார்க்கலாம் படத்தை, நான் அவ்வளோ தான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கூல் சுரேஷ் ஸ்டைலில் வந்தேன்னா, கூல் சுரேஷ்டை கூட நான் ப்ரோ வந்தேன், வந்தக்குள்ள அவர் என்ன அப்படின்ட்டாப்புல நம்மளை சொல்கிற கையை வச்சு ஒன்று. ஏப்பா நானும் மனுஷன்தானப்பா, நான் மிருகமா கை மேம். ஏப்பா நாய் கையை வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிஸ்கட் வாங்கி போடுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் கையை வச்சு அப்படின்னா என்ன, என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் காட்டுறேன். ஆனால் சொல்கிறேன், வெந்து தெனிது காடு உக்காளி தூக்கத்தை போடுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஸ்டைலுக்கு பண்ணுறதாக தான் இதை பண்ணேன், வேறு எதுவுமே கிடையாது. சூப்பராக ஃபேமிலியோட போகலாம். ஆக்டிங் சொல்லாம நடிச்சிருக்காரு, நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஓடாதுன்னு. படம் நல்லா இருக்கு. நடிப்பு சிறப்பாக இருக்கும். நினைச்சோம் கண்ண, அப்புறம் ரொம்ப லேக் ஆயிடுச்சு ஸ்டோரிலாம், ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப லேக் ஆச்சு. அதனால தான் கதாநாயகிலாம் ஓவரால் ரொம்ப சொல்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. வர்றாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருந்த கேரக்டர் நடிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான் சார். பாட்டு ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல், ஒரே ஒரு சாங் அந்த மேரேஜ் ஆகிற அந்த சாங் மட்டும்தான் நல்லா இருந்ததை பற்றி வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை சார். அந்த அந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். அன்னியன் மாதிரி ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. சியான் விக்ரம் சார் நல்லா நடிச்சிருக்காரு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஏதோ மிஸ் ஆகுது படத்தில், அது கொஞ்சம் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இல்லை சார், நிறைய பேர் தூங்கிட்டாங்க சார், அதுதான் உண்மையை சொல்ல போக. பக்கத்தில் இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சுக்காங்க, படம் எப்படி இருக்கு? செமையாக இருக்குது, ஆக்டிங்கே வேறு லெவலு, செமையாக இருக்குது ஆக்டிங். ரொம்ப சியான் விக்ரம் ஆக்டிங் தான் செமையாக வேறு லெவலில் இருந்தது எப்போ மேலாத்துக்கு. ஆ படம் சூப்பர், ஆ நல்லா இருக்கு, ஆ எல்லாமே இருந்தது, ஆக்டிங் சூப்பர், எல்லாமே படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து மாசா நல்லா இருக்கு அவர் ஆக்டிங், ஆல்வேஸ் நல்லா இருக்கு. கெட்டப் வந்து கமல்ஹாசனுக்கு நெக்ஸ்ட் அந்த ரேஞ்சில். எதிர்பார்த்தத விட நிறைய இருந்துச்சு எனக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆம் ப்ரோ, ஏஆர் ரகுமான் மியூசிக் வந்து சில சீக்வன்ஸில் வந்துட்டு டீப்பாக கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. ப்ளஸ்ஸுன்னா அன்னியனோட இது அப்படி படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, அதான் சஸ்பென்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் படம் ரொம்ப ட்ராக் ஆன மாதிரி இருந்தது. கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் சீன் அந்த 15-20 மினிட்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. அது விக்ரமும் ஆனந்த்ராஜும் அந்த காம்போ வந்து செம்மையாக இருக்கும். அது கொஞ்சம் சைக் கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பட் அதான் இதையே இப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. விக்ரம் ஆனால் செம்மையாக இருந்தது. ஆ ஹீரோயின் ஸ்ரீநிதி செட்டி நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் மிருனாலி ஓகே தான், அவங்களாம் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. பட் அதுதான் அந்த 3 hours தான் ட்ராக் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி, அது கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. வேறு லெவல் ஜி, சூப்பர் 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 பர்ஃபார்மன்ஸ். விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். எல்லா படத்துலையும் விட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் வந்து ஜாஸ்தியாக தான் காட்டிகிட்டு இருக்காப்ல. அதனால் விக்ரம் சார் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மற்ற ஹீரோஸும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாரோட ஆக்டிங்கு, உடலை வருத்தி நடிக்கிறது, அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கெட்டப் அவர்கிட்ட சொல்லவா வேணும்,
மற்ற ஆக்சுவலி மற்ற நியூ ஹீரோ கெட்டப்லாம் போடுறாங்கன்னா வித்தியாசமாக தெரியுது. இதில் ஃபஸ்ட்டு சீன் அவங்க காட்டுறாங்க, அதை விக்ரம் சார் கண்டே பிடிக்க முடியல. ஃபஸ்ட்டு சீனை விக்ரம் சார்னு அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, அப்புறம் தான் தெரியுது இவர் வந்து விக்ரம் சார் அப்படின்ட்டு. அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. சாங்ஸ் வந்து விஷுவலாக பார்க்கறது வந்து, அதாவது சாங்ஸ் நான் நார்மலாக கேட்டிருக்கேன், நார்மலாக கேட்கும் போதே ஆசம், அதை நம்ம விஷுவலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குது. அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு, ஏஆர் ரஹ்மானோட பிஜி இந்த மியூசிக் மட்டும் இல்லை, சாங்ஸ் மட்டும் இல்லை, பிஜிஎம் வேறு லெவலில் கலக்கியிருக்காப்புல, ஹீரோயின் வேறு லெவலில் கலக்கியிருக்காப்புல, விக்ரம் சார் வேறு லெவல். விக்ரம் சார் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க, நான் நினைக்கவே இல்லை அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள். அதுக்கு மேலே ஒர்த்து ஜி, ஓப்பனாக சொல்ல போனால் விக்ரம் சார் படத்துக்கு நீங்கள் யாருமே, அதாவது ஜீரோ ஹேட்ரஸ் விக்ரம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாருக்கு ஹேட்ரஸ் யாருமே கிடையாது. அதனால் விக்ரம் சார் படத்தை வந்து தைரியமாக வந்து நீங்கள் பார்க்கலாம், நல்ல குவாலிட்டியாக எடுத்திருக்காப்புல, அவரோட உழைப்பை வந்து பர்ஃபார்மன்ஸை நம்ம கண் எதிர்க்க காட்டியிருக்காப்புல, அதுதான் ஒன்று. நம்ம ப்ரோ எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆக்டிங், ஓகே பட் ஸ்டோரி வைஸ் பொறுத்து இல்லை. ஓகே தான் ப்ரோ, படம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, கெட்டப்லாம் ஒரே பாட்டில் முடிச்சு நான் அதை நம்பி உள்ளே போகாதீங்க. ஆவரேஜ் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் செமையாக இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இல்லைண்ணா, ஒன்றுமே இல்லைண்ணா படத்தில், என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்ன இல்லை, நிறைய எதிர்பார்த்தேன். விக்ரம் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரையில் வருது அவர் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லராக கொண்டு போய் செகண்ட் ஆஃப் சென்டிமெண்ட்டில் போட்டாங்க, கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு. விக்ரம் ஏஆர் ரஹ்மான்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில், ஒன்றும் இல்லை ப்ரோ, பார்த்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், மற்றபடி மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. விக்ரம் நல்லா அவர் ஆக்டிங் சொல்லவே தேவை இல்லை, ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இல்லை ப்ரோ ஸ்டோரி தான் ப்ரோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நல்லா தான்.